ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யா ஸ்டார்ட். என்னங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் நம்ம வீட்லேயே சலுக்கி தேங்காய் எண்ணெயும் கற்பூரத்தையும் வச்சு என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் வந்து ரீசன்ட் டேஸில் எல்லாருக்குமே, யாராக பார்த்தாலும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான்வெஜ் சாப்பிட்றதுனால தான் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ஒழுங்கான எக்ஸசைஸ் இல்லாத உடம்புக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகல அப்படின்னாலும் வரும், இல்லை ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் கொலஸ்ட்ரால் வரும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் அது கண்டிப்பாக நடக்கணும். அது மார்னிங்காக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில், இல்லை ஈவினிங் கூட நடக்கலாம். என்னதான் டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம மெடிசன்ஸ் நிறைய அந்த கொலஸ்ட்ரால்க்கு எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்பப்போ நெஞ்ச பக்கம் வலிக்குதுன்றப்ப போயிட்டு இசிஜி எடுக்கிறோம். என்ன வந்து நம்மளுக்கு அதிக பயம் கொடுத்தது அந்த நெஞ்சு வலி. இன்னும் டாக்டர்ஸில் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் வீட்டில் நம்ம என்ன ஹோம் ரெமிடி பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் அவங்க கூட பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு எடுத்துக்கலாங்க. இந்த பூண்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுத்த பூண்டை சாப்பிட்டா வந்து உடலில் 10 அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தத்தில் இருக்கிற நச்சு நீக்கப்படும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரத்த செல்லுகள் புதுப்பிக்கப்படும்னு சொல்கிறாங்க. ரத்த குழாயில் இருக்க அடைப்பும் கரையும்னு சொல்கிறாங்க. வாயு தொல்லை உடனே நீங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடலில் எலும்புகளும் உறுதியாகுங்க. இந்த பூண்டை சாப்பிட்றப்ப உடல் சோர்வுலேருந்தும் நம்ம வெளியில் வந்துடலாம். மாரடைப்பு முக்கியமாக தவிர்க்கப்படும்னு சொல்கிறாங்க. மன அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுறதுன்னு சொல்கிறாங்க. அலர்ஜி ஜலதோஷம் வராது, ஆஸ்துமாவுக்கும் நல்ல நிவாரணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூண்டை வச்சு நம்ம வீட்டிலையே நிறைய செய்யலாங்க. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்களுக்கு வெறும் பூண்டை ஒரு 10 பல் வேக வச்சு அதை பாலில் மசிச்சு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு வெறும்னே கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் சமைக்கிற எல்லாத்துலேயுமே பூண்டை சேர்த்துக்கலாங்க. பருப்பு வேகிறப்ப பூண்டு ஒரு 4-5 பல் நசுக்கி போட்டு வேக வைக்கலாம். ரசத்தில் நிறைய பூண்டு எடுத்துக்கலாம். வெறும்னே கூட பூண்டை உரித்து வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை சுட்டும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய பூண்டுலேயே மருத்துவ குணம் அடங்கியிருக்குங்க. வாய்வு நீங்கிட்டாலே ஒரு சிலருக்கு கொஞ்சம் வயிறெல்லாம் பெருசாக இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரடைப்புலேருந்தும் இது வந்து நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்த குழாயில் இருக்கிற அடைப்பு, பிளட் கிளாட் எல்லாமே பூண்டு சாப்பிட்றதுனால சரியாயிடும். பூண்டை நீங்கள் அடிக்கடி எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் ரொம்ப நல்லது. அதாவது பிளட்டு கிளாட் ஆகிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க மட்டும்தான் பூண்டு சாப்பிட்ணும்னு கிடையாதுங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நாம் எல்லாமே இந்த பூண்டை தினசரி ஏதாவது ஒரு வகையில் உட்கொள்கிறது ரொம்ப நல்லது. அதை வந்து வறுத்து பூண்டை சுட்டு சாப்பிட்றது, வறுத்து சாப்பிட்றதுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது உடம்புக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை. இது உடல் இறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பூண்டை அதிகமாக சாப்பிடலாம். வெந்நீர்லையும் கொதிக்க வச்சு இதை மசிச்சு குடிக்கலாம். நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு இன்றைக்கி பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறொரு விஷயத்தோடு நாளைக்கு மீட் பண்ணேன்.